Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப டேஸ்டியான க்ரீமியான வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டாக ரொம்ப க்ரீமியாக இருக்கும். வீட்டில் இருக்க வெறும் மூணே பொருள் வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்கன்னு தமிழ் வினி தின்றவங்க கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் அரை லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கலாங்க. பால் நல்லா திக்கான பாலாக சேர்க்கும் போது நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். பாலில் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, நல்லா திக்கான பால் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அந்த பாலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேங்க. சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலர் எடுத்துக்கணுங்க. சின்ன சின்ன கட்டி இருந்தால் அதெல்லாம் உடச்சி விட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்தெடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம்க்கு நடுவில் வச்சு கைவிடாமல் கலரிட்டே வரணுங்க. பால் நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்துருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட சேர்ந்து நல்லா திக்காகி வரும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க. ஒரு 5-8 நிமிஷம் நல்லா கலந்திங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், நான் ஒரு கொஞ்சம் 2 நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திக்காகிருக்கு. இனி ஒரு 5 நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரிட்டேன். உங்களுக்கு பால் நல்லா திக்காகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேர்த்துன கார்ன்ஃப்ளவர் மாவோட சேர்ந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகுங்க. அதனால் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வரணும், அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு நல்ல சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறிடுச்சு. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது இல்லைங்களா. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் நமக்கு போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் இதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க. சூடு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க, நல்லா ஆறி இருக்கணும். இது ஃபுல்லாத்தையும் அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அடுத்துதான் இது கூட இனிப்புக்காக ஒரு 6 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் 250 மில்லி பால் எடுத்தீங்கன்னா அதுக்கு 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டிங்கன்னா போதும். நான் இன்னைக்கு 500 மில்லி அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதுக்கு 6 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்துதான் இது கூட பால் பவுடர் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பால் பவுடருக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க்கோ இல்லை ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லைனா பால் ஆடை இருக்குது இல்லைங்களா, அது 2-3 நாள் பால் ஆடை ஒன்றா சேர்த்து வச்சு இது கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக வரும். இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் ஒரு 3 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக வந்திருக்க அளவுக்கு நல்லா க்ரீமியாக வரணும். ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது இது கூட ஃப்ளேவருக்காக 1 மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கீங்க. இதையும் மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் அடித்து எடுத்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துனதுக்கப்புறமா 1 நிமிஷம் அடித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லை டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் நம்ம அடித்து வச்சுருந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு ஒரு மூடி போட்டு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரத்துக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மூடி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி 2-3 டைம் நல்லா டேப் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஐஸ்கிரீம் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்குன்னு. பார்க்குறக்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த ஐஸ்கிரீம் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்டியாக க்ரீமியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடா நமக்கு அது செட் ஆகிற டைம் மட்டும்தான் அதிகம். செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் தான் மேக்ஸிமம் ஆகும். அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துருங்க, கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.